ஹலவே தென்கொரியாவுடன் மோதலை தூண்டும் வடகொரியா, சாலைகள் குண்டு வைத்து தகர்ப்பு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் செய்துள்ள ஒரு விஷயம் தென்கொரியாவுடன் மோதலை தூண்டும் வகையில அமைஞ்சிருக்கு. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில நீண்ட காலமா மோதல் பக்கம் நீடித்து வரும் நிலையில வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில சாலைகள்ல பெரிய பகுதியில கிம் ஜாங் உன் குண்டு வச்சு தகர்த்துள்ளதா தென்கொரியா குற்றஞ்சாட்டியிருக்கு. அத்துடன் வடகொரியாவின் செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில தென்கொரியா ராணுவம் எல்லையின் தென்பகுதியில் உள்ள சில பகுதிகளுக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வடகொரியா அதற்கு பதிலடி கொடுத்ததா தகவல் வெளியாகவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை வடகொரியா கூறியது. அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இத சினமூட்டு நடவடிக்கையா கருதக்கூடிய வடகொரியா ஆயுத போருக்கு இது வித்திரக்கூடும் என்று எச்சரித்தது. தென்கொரிய ராணுவத்தினரோ பொதுமக்களோ அந்த ஆளில்ல வானூர்திகளை இயக்கினார்களா என்ற கேள்விக்கு தென்கொரிய தரப்பு பதிலளிக்க மறுத்துவிட்டது. ஆம், அதே நேரம் கொரிய தீபகற்பத்துல பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. தென்கொரியா தனது வான்வழியில ட்ரோன்களை பறக்க விட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள வடகொரியா இதற்கு பதிலடியாக தாக்குதல் நடத்த தயார் நிலையில் இருப்பதா தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை தென்கொரியா மீது வடகொரியா தாக்குதல் நடத்தினா அது அங்கு போர் ஏற்படுத்தும். வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் அறிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை சென்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அதாவது தெற்கே உள்ள முக்கிய இடங்களில் உள்ள ராணுவம் ஒருங்கிணைந்து தாக்க தயார் நிலையில் இருக்குமாறு கொரிய மக்கள் ராணுவத்தின் ஜெனரல் கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். எல்லையில ஏதாவது எதிர்பாராத மாற்றம் நடந்தால் உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தவும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடகொரிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தலைநகரமான பியாங்குள்ள ட்ரோன்கள் ஊடுருவி தமது இறையாண்மையை மீறியுள்ளது, தென்கொரியா தேவையில்லாம இந்த செயலில் ஈடுபட்டு கொரிய தீபகற்பத்தில் ராணுவ பதற்றத்தை அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளது தயார் நிலை. மேலும் வருங்காலத்தில் இதுபோல ஏதாவது ட்ரோன்கள் ஊடுருவினா அதற்கு பதிலடி தர ராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை வடகொரிய ராணுவம் தனது செய்தி குறிப்பில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. நிலைமை மோசமான தென்கொரியாவில் உள்ள குறிப்பிட்ட இலக்குகளை குறிவைத்தும் வடகொரியா தாக்குதல் நடத்த என்பது மாற்றுவதே இந்த மையங்களின் விளையாகும். இதுல ஒரு கருவியின் நடுவில் யுரேனியத்தை வச்சு அதை அதிவேகமாக
சுட்டுவாங்க. இதன் மூலம் செறிவிட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தி செய்யப்படும். இதுதான் கிம்ஜாங் இப்போது சுட்டி பார்த்துள்ளாரு. இது குறித்த போட்ட வெளியாகிய நிலையில அது உலகமெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது வடகொரிய தலைநகர் பியாங்கு அருகில் உள்ள காங்சன் அணுசக்தி வளாகத்துல அல்லது யோங் பியோன் அணுசக்தி தளத்துல அமைந்திருக்கலாம் என்று தென்கொரியா மற்றும் அமெரிக்க புலனாய்வுத்துறை கூறுகிறது. வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில அதிபர் தேர்தல் நடக்கும் நிலையில இந்த விவகாரம் அதில் எதிரொலிக்கு என்றே தெரிகிறது. முக்கியமா வடகொரியா 482 கிலோமீட்டர் சீன எல்லையை வேலி அமைத்து மூடுவது ஏன், என்ன நடக்கிறது? சீனாவுடனான தனது வடக்கு எல்லை மூடுவதற்கு COVID-19 நேரத்தை வடகொரியா பயன்படுத்தியது. வடகொரியாவில மக்கள் மீதான அடக்குமுறை அதிகரித்து வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் வடகொரியா இடையே மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதனோட சீனாவுடனான வடகொரியாவின் வர்த்தகமும் குறைந்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வடகொரியாவை தனிமைப்படுத்துவதையும் அங்கு அதிகரித்து வரும் மனிதாபிமான நெருக்கடியையும் முடிவு கொண்டு வர உதவுமாறு ஐநா உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளது. சமீப காலமா வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் எல்லை பாதுகாப்பை கடுமையாக அமல்படுத்தி வருகிறார். எல்லையில மக்கள் நடமாட்டத்தை நிறுத்த COVID-19 காலத்தை பயன்படுத்தினார். இருப்பினும் சீனாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க சில மாதங்களுக்கு முன்பு இது மீண்டும் திறக்கப்பட்டது. 482 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய வேலி, புல்லட்டை விட வலிமையான பயங்கரவாத உணர்வு, வடகொரியாவின் மூடல். 2018 முதல் 2023 என்ற அறிக்கையில COVID-19 தொற்று நோயின் போது மக்களிடம் அதிகப்படியான மற்றும் தேவையற்ற கண்டுபிடிப்பு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக செயற்கைக்கோள் படங்க சீனாவுடனான எல்லையில 482 கிலோமீட்டர் நீளத்துக்கு வடகொரிய அதிகாரிகள் வேலி அமைப்பதை காட்டுகிறது. அதுவும் சிமெண்ட் கான்கிரீட் மூலம் அமைக்கப்படுகிறது. இது தவிர ஏற்கனவே நிறுவப்பட்ட 260 கிலோமீட்டர் நீளமுள்ள வேலி மேலும் நீடிக்கப்படுகிறது. எல்லையில வேலி அமைக்கும் பணியுடன் மக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க புதிய விதிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கு. இதுல மக்களை சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொள்ள எல்லை பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டது. எல்லையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் 20 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதா மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்தது. காவலர் பணிகளின் எண்ணிக்கை 38 லிருந்து 650 உயர்ந்துள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் ஏற்கனவே வடகொரியாவிலிருந்து தப்பிச்ச பல பேரு பேட்டி கொடுத்தது வடகொரிய அதிபரை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. ஆம், கிம் ஜாங் உன் இத்தகைய கொள்கையில நிறுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த கொரிய ஆராய்ச்சியாளர் ரினாயுன் கூறாரு. மக்களை ஒடுக்க அவர்களின் நடவடிக்கைகளால வடகொரியா மிகப்பெரிய சிறைச்சாலையாக மாறியுள்ளது என்று அவர் கூறுறாரு. வடகொரியாவில் இருந்து தப்பி ஓடிய பெண்ணுக்கு அங்கு வசிக்க அவரது உறவினர் தொலைபேசியில அரிசி மற்றும் கோதுமையை வெளியில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வர முடியாது என தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் வசிக்கும் அவரது உறவினர் பெண் இப்போது ஒரு எறும்பு கூட எல்லையை கடக்க முடியாது என்றார். இது போன்ற கண்டிப்பால வடகொரியாவை விட்டு வெளியேறும் மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பணம் அனுப்ப முடியாம தவிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனால வடகொரிய மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வராங்க. வடகொரியா விட்டு வெளியேறிய மற்றொரு நபர் 2022 இறுதியில தனது நாட்டில் வசிக்கும் தனது குடும்ப உறுப்பினர்களை குறித்து பேசினார். உலகின் பல பகுதிகளில் கோவிட் தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலகட்டம் இது. அந்த நபர் கோவிட் நோயை விட மக்கள் பசியால் அதிகமாக இறக்கிறதுக்கு பயப்படுறாங்க என்று எனது குடும்ப உறுப்பினர்கள் சொன்னார்கள் என்றார். மேலும் வடகொரியாவின் மிக கண்டிப்பான நடைமுறையால தென்கொரியாவிடமிருந்து பணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வடகொரியாவில் வசிக்கும் தங்கள் உறவினர்களை தென்கொரிய மக்கள் சந்திக்க முடியாம தவித்து வராங்க. 2023 தொடக்கத்தில் கோவிட்டுக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும் போது 10 தரகர்கள் ஒருவர் மட்டுமே வெளியில் இருந்து பணம் அனுப்ப முடியும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மதிப்பிட்டுள்ளது. இந்த அறிக்கையில 2017 வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு பிறகு விதிக்கப்பட்ட ஐநாவின் பொருளாதார தடையால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் இருப்பதா அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த வாழ்க்கை தரத்திற்கான மக்களின் உரிமைகளை பறித்ததால இந்த மரணங்கள் நிகழ்ந்தன. மக்கள் உணவு சுகாதார வசதிகள் கூட இல்லாம தவித்தனர். இது பெண்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக சம்பாதித்தனர். ஆனா கட்டுப்பாடுகள் காரணமா சந்தையில அவர்களின் செயல்பாடுகள் குறைந்துவிட்டன. வடகொரியாவில் தொடர்புகள் கொண்ட முன்னாள் தொழிலதிபர் ஒருவர் தனது உறவினர்கள் நண்டுகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை சாப்பிட்டு வாழ வேண்டும் என்றும் சீனாவுடனான முறைசாரா வர்த்தகம் காரணமா உயிர் வாழ முடிந்தது என்றும் கூறினார். ஆனா COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமா இந்த வணிகமும் மூடப்பட்டது. இதன் காரணமா இந்த தொழிலதிபர் தனது பொருட்களை வடகொரியாவில் மிக குறைந்த அளவில் விற்க வேண்டி வந்தது. முக்கியமா சீனாவில வடகொரியா மக்கள் சுரண்டப்படுகிறார்களா? ஆம், சீனாவில் பணிபுரியும் வடகொரியர்கள் பணம் கிடைக்காததால வன்முறையில் ஈடுபட்டதா கடந்த மாதம் செய்தி வெளியானது. ஆயுத உற்பத்திக்காக வடகொரிய அரசுக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது என்பது அவரது குற்றச்சாட்டு. வடகொரிய மக்கள் தங்களது எதிர்ப்புகளை ஒருபோதும் வெளிப்படைய அறிவிப்பதில்லை. ஏனெனில் அரசாங்கம் அதன் குடிமக்களை இறுக்கமாக கட்டுப்படுத்துகிறது மற்றும் பொதுமறுப்பு மரணத்தன்மைக்குரியது. வன்முறை செய்தி உறுதிப்படவில்லை என்றாலும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான வடகொரியர்களின் நல்வாழ்வு குறித்த கவலையை ஏற்படுத்தியிருக்கு. வெளியே எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாது. இப்படி கூறினா வடகொரிய அரசு மரண தண்டனை விதிக்கும். சீனாவில் பணிபுரிந்த வடகொரிய தொழிலாளி உறவிடம் பிபிசி கூறியது அவர் போராட்டம் நடத்தியவர்களின் சம்பளம் நிறுத்தப்பட்டதாக கூறினார். அதே நேரம் வடகொரியா கிம் ஜாங் உன் போருக்கு தயாராததா நம்பும் நிபுணர்கள். ஆம், வடகொரியா குறித்து ஆய்வு செய்யும் பகுப்பாய்வுகளும் அதனை கூர்ந்து கவனித்து வரும் நிபுணர்களும் இயல்பாகவே பதத்தத்தை உருவாக்கும் கருத்துக்களை எளிதில் கூறாதவர்கள். ஆனா உண்மையில அவர்களை இரண்டு பேர் வழக்கத்துக்கு மாறா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை பயந்து கொண்டனர். வடகொரியா நாட்டின் தலைவர் போருக்கு தயாரி வருகிறார் என்றும் தாங்கள் நம்புவதா ஒரு குண்டை வீசியிருக்காங்க. கிம் ஜாங் உன் தென்கொரியாவுடன் இணங்குவது மீண்டும் இணைவது என்ற வடகொரியாவின் அடிப்படைகளுக்கு கைவிட்டதாக அவர்கள் கூறினாங்க. 1950 ஆண்டுல தனது தாத்தா செய்தது போலவே கிம் ஜாங் உன் போருக்கு செல்ல ஒரு மூலோபாய முடிவு எடுத்திருக்காரு.